ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து என்ன டே? வெனஸ்டே. ஸோ எல்லோரும் ஆஃபீஸ் போயிட்டாங்க, ஸ்கூல் கிளம்பியாச்சு, நான் மட்டும் தான் இருக்கேன். சரி, பக்கத்தில் வந்து நடக்கிற டிஸ்டன்ஸில் ஒரு மால் ஒன்று இருக்குது. ரொம்ப நாளாகவே அங்கே போய் ஹேண்ட்பேக்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் போகிறதுக்கு என்னால் முடியல. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வாக் தான், பட் அதுக்கே என்னால் போக முடியல. இப்படியே தள்ளி போய் இன்றைக்கி தான் கொஞ்சம் எனக்கு டைம் கிடச்சிருக்கு. அது கூட 1 hour தான், 12:30 இதாக வந்துடுவா. இப்போ டைம் வந்து 11:30 ஆகுது. ஸோ அதனால் சரி, அப்படியே ஒரு வ்ளாக் மாதிரி எடுத்துகிட்டு உங்களையும் கூட்டிகிட்டு போகலான்ட்ருக்கேன். கொஞ்சம் ஹேண்ட்பேக் பார்க்கணும், அதுக்கப்புறம் ஃபரஸ் ரிதாக்கு வந்து கொஞ்சம் நைட் ட்ரெஸ் பார்க்கலான்னு இருக்கேன். அங்கே ரொம்ப நல்லா இருக்கும் நைட் ட்ரெஸ். ஸோ வாங்க சீன் போகலாம். ஸோ ஊருக்கு போகிறதுக்கு எல்லாமே நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். டாய்லெட்ரிஸ்லாம் நான் எப்படி பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரி காமிச்சிடுறேன். எப்போவுமே நான் வந்து ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, ஷாம்பு, பாடி வாஷ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக வச்சுருப்பேன். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறத வந்து எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஏன்னா நம்ம போயிட்டு வந்து டயர்டாக இருப்போம், திரும்ப ஒரு லக்கேஜ்லேருந்து எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ட்ராவலிங்க்கும் தனியாக வச்சுருப்பேன். இது வந்து ஃபரஸுக்காக, அவனுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பாடி வாஷ், இது வந்து ஷாம்பு. ஸோ ட்ராவலிங்க்காக, இது ரிதாக்காக. ஸோ இது வந்து பாடி வாஷ், ஜான்சன்ஸ் பேபி பாடி வாஷ். இது வந்து திவ்யா ஷாம்பு. ஸோ இதுலேருந்து அவனுக்கு ஃபரஸ்க்கு நான் எடுத்து இந்த சின்ன பாட்டிலில் ஃபில் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு வந்து டோட்டலாக, எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு சோப்பு, ஃபேஸ் வாஷ், ஷாம்பு, அதுக்கப்புறம் ரிதாவோட ப்ரெஷ், பேஸ்ட்டு எல்லாமே இதில் இருக்குது. ஜிப்லாக் கவரில் போட்டிருக்கேன். ஸோ ஷாம்பு, அதுக்கப்புறமா பாடி வாஷ் எல்லாமே இந்த மாதிரி கிளிங் ரேப் போட்டிருக்கேன், ஏன்னா ஸ்பில் ஆகாமல் இருக்கிறதுக்கு லக்கேஜ் உள்ள வைக்கும் போது. ஸோ இதே மற்றது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டிருக்கேன். அப்புறம் மற்ற ஆக்சசரிஸ், எனக்கு ரிதாக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே, குட்டி குட்டி ஹேர் பின், அதுக்கப்புறமா சாரி பின், நெயில் கட்டர் முக்கியமானது. ஸோ அதெல்லாம் இது எல்லாமே வந்து ஒரே பாக்ஸில் போட்டுட்டேன். இதில் வந்து ரிதாவோட ஸ்லைடு ஹேர் பின்ஸ்லாம் இருக்குது.
இதுலேயும் அவளோட திங்ஸ் தான் ஃபுல்லாகவே, அவளுக்கு தேவையான ஹேர் பேண்ட், ரப்பர் பேண்ட், அவளோட ஆக்சசரிஸ், தலையில் மாட்டுறது எல்லாமே இதில் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு குட்டி பவுடர் நான் எப்போவுமே கேரி பண்ணிப்பேன். குழந்தைங்களுக்கு வந்து நான் எப்போவுமே யார்லி இல்லைனா கியூட்டிகரா, இது ரெண்டு தான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். சின்ன வயசில் ரொம்ப குட்டியாக இருக்கும் போது ஹிமாலயா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் எப்போவுமே ஒரு சின்ன பேக் ஆஃப் பவுடர் வந்து இருக்கும் அதோட. ஸோ இதுதான் வந்து எப்போவுமே நான் வந்து எங்கே ஊருக்கு போனாலுமே எடுத்துகிட்டு போகிற ஐட்டங்கள். ஃபுல்லாக பெருசாக எடுக்காமல் இது மாதிரி குட்டி பாட்டிலில் ரீஃபில் பண்ணியிருக்கேன். ஏன்னா ட்ராவலிங் நிறையா இருக்கும் அங்கே போயிட்டு. ஸோ அங்கே போயிட்டு பெருசு எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா, அதனால் சின்னது ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து டாய்லெட்ரீஸ். நான் இப்படி தான் எப்போவுமே எடுத்துகிட்டு போவேன் எங்கே வெளியூர் போனாலும். இதுதான் ட்ராவல் ஆர்கனைசர் பேக், டாய்லெட்ரீஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு. எப்போவுமே இதில் வந்து ஒரு வைப்ஸ் இருக்கும், அப்புறமா டிஷ்யூ பேப்பர்ஸ் ரெண்டு வச்சுருப்பேன் எப்போவுமே இதில். அது போக சீப்பு, சீப்பு கூட நான் தனியாக தான் வந்து ட்ராவலிங்க்குன்னு வச்சுருப்பேன். எல்லாருக்குமே ஒரு ஒரு சீப்பு, எனக்கு சிக் எடுக்கிறதுக்கு, அப்புறமா நார்மல் தலை சீவிக்கிறதுக்கு, ஃபரஸ்க்கு, ரிதாக்கு, அவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் தனித்தனி சீப்பு வந்து வச்சுருப்பேன். இது உள்ள வந்து எங்களோட சன்ஸ்க்ரீன் லோஷன், அப்புறமா ஆலிவ் ஆயில் அதெல்லாம் இருக்கும். அது வந்து கடைசி நாளில் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ எங்கே போனாலும் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேனாக்கா, ஏன்னா மாமியார் வீட்டுக்கு போகணும், அம்மா வீட்டுக்கும் போகணும், ஸோ அது போக ட்ராவலிங்கும் இருக்கும். ஸோ எங்கே போனாலும் இதை அப்படியே எடுத்துகிட்டு போனால் எனக்கு ஈஸியாக இருக்கும், ஒன் பை ஒன்னாக தேடிட்டு இருக்க முடியாது. இங்கே ஒரு குட்டி ஜிப் இருக்குது, ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. இது மிஸ்டர் டைல தான் வாங்கினேன், 15,000. இதை வாங்கி நான் ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி வந்து 5th December. ஸோ பேக்கிங்லாம் முடிச்சாச்சு, நாளைக்கு நைட் எங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ ஃப்ரிட்ஜில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் வெளில வச்சுருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி மிச்சம் இருக்கிறது தான் இது எல்லாமே. ஸோ சாஸ் பாட்டில்ஸ், அப்புறம் இதில் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் ஐட்டம் தேவையானதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சாஸ் பாட்டில், இதெல்லாம் வந்து ஊறுகாய், இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் எக்கு கொஞ்சம் இருக்க தக்காளி. ஸோ நான் போயிட்டு பிறகு 1 week ஹஸ்பண்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான காய்கறிலாம் கொஞ்சமாக அதில் இருக்குது. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் பீன்ஸ், கேரட், கேபேஜ், அதுக்கப்புறம் வேறு என்ன, பாவக்காய் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து நான் கேரட்டும் பாவக்காயும் ஜூஸ் போட்டு நான் குடிச்சிருவேன், பீன்ஸ் வந்து பொரியல் பண்ணிடுவேன். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் காலி ஆயிரும். ஃப்ரிட்ஜ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக எம்டி. இன்னும் நான் க்ளீன் பண்ணலை, இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். இந்த சைட்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது சாஸ் பாட்டில் வச்சு. ஸோ இது எடுக்கவே முடியாது, நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், இது எடுக்க முடியல, பயமாக இருக்குது அதுக்கு மேலே ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு, ஏன்னா உடஞ்சிருமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் இது அப்படியே இருக்குது. ஸோ இதை அப்படியே வச்சு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ட்ரேயல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். அதுமாதிரி மேலே இருக்கிறது ஃப்ரீசர்லேயும் வந்து நான் எல்லா திங்ஸுமே காலி பண்ணிட்டேன். இதெல்லாம் ஊருக்கு எடுத்துகிட்டு போனோம், இது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்காக சாக்லேட்ஸ் வாங்கினேன். அது இது இந்த செட்டு அப்படியே வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போனோம். இதில் வந்து மசாலா, இது சில்லி பவுடர் இருக்குது, கொஞ்சம் க்ரீம் இருக்குது, அது ஜீரகத்தூள், அது நெய். இதில் வந்து காஃபி பவுடர் இருக்குது, இது சாக்லேட் கிடையாது, காஃபி பவுடர். ஸோ இதில் கொக்கோ பவுடர், அவ்வளோதான், இவ்வளோ தான் இருக்குது ஃப்ரீசரில், ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட். நான் முன்னாடி காமிச்ச வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நிறையா இருந்தது. ஒன் பை ஒன்னாக எல்லா ரெசிபியும் பண்ணி எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நட்ஸு கூட நீங்கள் எங்கேயாவது லாங் ட்ரிப் போனீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க, வெளியில் வைக்காதீங்க, பூச்சி பிடிச்சிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு திங்ஸை வந்து மறுபடியும் எடுத்து வச்சுருவேன். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இந்த சிப் எடுத்திருக்கேன், அப்புறமா லிக்விட் டிஷ் வாஷர் லிக்விட் எடுத்து வச்சுருக்கேன். வெளியில் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் வச்சுருக்கேன், இந்த ஸ்ப்ரே குட் மேட் சொல்லிட்டு கிளாஸ்லாம் க்ளீன் பண்ணுவோம்ல, அந்த ஸ்ப்ரே வச்சுருக்கேன். என்ன பண்ணுவேன்னா இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் போட்டு கலந்துட்டு ஸ்பாஞ்ச் வச்சு லேஸாக வைப் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருவேன். அவ்வளோதான் என்னோடய ஃப்ரிட்ஜ் க்ளீனிங். எப்போவுமே இது யூஸ் பண்ணி இது கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் எல்லாமே, அதனால் இது கொஞ்சமாக போடுவேன் இது மட்டும்.
முதல்ல ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும்ல, அதனால் ஃபுல்லாக ஒரு துணி வச்சு வைப் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா சோப் போட்டு க்ளீன் பண்ணலாம். நீங்கள் அப்படியே கொண்டு போய் வச்சிங்கனாக்கா உங்கள் ஸ்க்ரப்பர்லாம் அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்துடும். இந்த டிப் வந்து பிகினர்ஸ்க்கு தான். ஸோ உங்கள் ஃப்ரிட்ஜில் இதை எடுக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சோப் போட்டு ஃபுல்லாத்தையும் தொடச்சிட்டேன், ஐ மீன் ஸ்க்ரப் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு ஃபுல்லாக வைப் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த தேர்டு பாட்டில்ஸ் வைக்கிற அந்த ஷெல்ஃப் வந்து அப்படியே கலண்டு வந்துருச்சு. யூஸ்வலாக வந்து வரவே வராது, என்னமோ தெரியல, அதிசயமாக வந்து என் மடியில் வந்து விழுந்துச்சு. ஸோ அதை க்ளீன் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து இது எடுக்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் முடியல. பாதி தான் மேலே தூக்கிட்டுருக்கு பாருங்கள், பாய் தான் எடுக்க முடியுது. ஸோ அந்த கேப் உள்ள விட்டு அட்லீஸ்ட் நிறையா க்ளீன் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இங்கே வந்து இந்த வீட்டுக்கு வந்து நான் ஒரு வருஷம் அப்போது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த கூடாவில் நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது, வரவே இல்லை எதுவுமே. ஸோ அதை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அது வந்து ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் கழட்டிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்னன்னு தெரில. நல்ல வேலையாக போச்சு, அட்லீஸ்ட் இப்போயே அது ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ண முடியுமா? இருந்து எவ்வளோ அழுக்கு இருக்குது இருந்துச்சு பாருங்கள். இந்த சைடு நான் தொடச்சேன், இந்த சைடில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக சோப் போட்டு மேலேயும் நான் க்ளீன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக சோப் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி விட்டுருவேன். இன்னும் ட்ரேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேயை உள்ளே வச்சு மற்ற திங்ஸ்லாம் வைக்கலாம். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பக்காவாக எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. கீழெலாம் சாசஸ் இருக்குது, இதெல்லாம் ட்ரிங்க்ஸ், அதுக்கு மேலே முட்டை, கொஞ்சம் சாக்லேட்ஸ் இருக்குது, அவ்வளோதான். டைம் வந்து இப்போ 10:30 ஆகிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பேட்ரி கேமராவில் பேட்ரி வேறு ரொம்ப டவுன் ஆகிட்டே வருது. ஸோ இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஸோ கீழ் ஷெல்ஃபில் வந்து நான் கேக்கு கொஞ்சம் ப்ரௌனீஸ்லாம் வச்சுருக்கேன், இதெல்லாம் ஊருக்கு எடுத்துகிட்டு போனோம். ஸோ மற்றது எல்லாமே நான் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கர்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குது, எல்லாமே இங்கே எழுதி வச்சுருவேன். என்னென்ன இருக்குது, எது எது காலி பண்ணுன்றது எல்லாமே நீங்கள் எழுதி வச்சுருவேன். ஸோ ஹஸ்பண்ட் வரும்போது அது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். சரி, நாளைக்கு மீட் பண்ணுறேன், பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வந்து ஃப்ரைடே மார்னிங், நான் கிளம்புற இந்தியாவுக்கு கிளம்புற நாள். ஸோ காலையிலே எந்திரிச்சு நான் வந்து லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. ரைஸ் வடித்து வச்சுருக்கேன், இதில் வந்து சாம்பார் இருக்குது, இன்ஸ்டன்ட் சாம்பார். இட்லிக்கும் லன்ச்சுக்கும் சேர்த்தே பண்ணிட்டேன். சிறுபருப்பு போட்டு ப்ளெயினாக, ஒன்றுமே போடாமல், ஒன்றுமேனா காய்கறி எதுவும் போடாமல் ப்ளெயின் சாம்பார். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக்கரில் வேக வச்சுட்டோன்னா இது ரெடி ஆயிடும். வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு இதில் வந்து இட்லி வந்துட்டுருக்கு. பொரியலுக்கு பீன்ஸு கேபேஜும் போட்டு காரமாக ஒரு பொரியல் பண்ணிக்கிறேன். நேற்று ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் வந்து வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. பீன்ஸ் கேபேஜ்லாம் வந்து பொரியல் பண்ணிட்டேன். மிச்சம் ஒரு ரெண்டு பாவக்காய், கேரட் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஜூஸ் போட்டு குடிச்சிருவேன். யாருமே குடிக்க மாட்டாங்க பாவக்காய் ஜூஸில் எங்கள் வீட்டில், நான் மட்டும்தான் குடிப்பேன். பாவக்காய் வாங்கினேனாக்கா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் பொரியலுக்கு மிச்சம் ரெண்டு இன்னும் மூணு பாவக்காய் எடுத்து வச்சுப்பேன் ஜூஸ் போடுறதுக்கு. மேலே இருக்க தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்க கொட்டையை வந்து லேசாக எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா ஜூஸ் போட்டு குடிக்கலாம். எத்தனை பேர் இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு தெரியல, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக நான் கேரட் போட மாட்டேன், பட் வந்து இன்றைக்கி கேரட் இருந்ததுனால கேரட் போடுறேன். ஸோ ஜூஸ் போட்டுட்டு காமிக்கிறேன். நான் ஜூஸ் போட்டுட்டேன், இவ்வளோதான் வந்திருக்கு. நான் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றலை, கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். ஸோ அதனால் இவ்வளோதான் வந்திருக்கு. இது யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப சேர்க்காதீங்க, சக்கையை மட்டும் தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் உடனே குடிச்சிடணும், வச்சிருந்து நான் அப்புறம் குடிக்கிறேன் அந்த கேஸ்லாம் ஆகாது. ஏன்னா பார்க்க வந்து ரொம்ப கசந்துடும், ஆல்ரெடி கசப்பாக தான் இருக்கும், அதுக்கு மேலே வச்சுருந்தேன்னா ரொம்ப கசப்பாயிடும். ஸோ இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை. ஏன்னா நான் நைட்டு நான் ஒன்றுமே சாப்பிடல. ஸோ ரொம்ப பசிக்குது, இது கொஞ்சம் குடித்தா தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு, ஈவினிங் 5:45 ஆகுது, இன்னும் வண்டி வரல, 9:30 ஃப்ளைட்டு. டாக்ஸி புக் பண்ணோம், பட் ரொம்ப லேட்டாகுது, செம்ம டிராஃபிக், அதனால் அதை கேன்சல் பண்ணிவிட்டு
பக்கத்துலேயே வந்து என்ன ட்ரெயின் இருக்கும், ட்ரெயினில் வந்து இங்கேருந்து ஹாஃப் அன் ஹவர் தான் ஏர்போர்ட்க்கு. ஸோ அதுக்கு தான் டிக்கெட் வாங்கிட்டுருக்கோம். இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால செம்ம டிராஃபிக். ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு, ட்ரெயின்லேருந்து இறங்கி